பயங்கரவாதம் ஜெயிக்கணும் விடக்கூடாது. குண்டுவெடிப்புல உயிரிழந்த காயமடைந்தவர்களுக்கு ஒரு நிமிஷம் மௌனம் சொல்லி செலுத்தலாம்ன்ற கேள்வி கேட்டுக்கிறேன். எனக்கு இப்போ எனக்கு நான் ஆச்சரியமா கொஞ்சம் கனெக்ஷன் பார்ப்பேன். மைக்கேல் ஜாக்சன் வந்து
ஒரு வருஷம் ஆச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து என் பையன் பிறந்தான். பட் இப்போ மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் கேட்டால் வந்து ஆட கற்றுக்கிட்டது, கனெக்ட் பண்ணிக்கிறது, அவரோட ஸ்டைலு இல்லாட்டி கோவமோ இல்லாட்டி எதை பற்றி வேர்ல்டை பற்றி பேசுறது, பிளாக் அண்ட் ஒயிட் பற்றி சொல்றது, எல்லாமே வந்து அவன் கனெக்ட் பண்ணிக்கிறான். அது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டெல்லாம் கேட்குறான். பட் இந்த ஜென்ரேஷன்லையும் கனெக்ட் ஆகிடுது. அந்த மாதிரி டெஃபினெட்லி தமிழ் சினிமாக்கில், தமிழ் மியூசிக்கில் வந்து இவனோட பாடல்கள், இவனோட கிரியேஷன் வந்து காலத்தை கடந்து தான் நிற்கும். அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமாக வந்து கனெக்ட் அளிக்கும். இவனோட ப்ரொமோஷனில் வந்து நினைத்து நினைத்து பார்த்து வந்து கண்ணெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே காரில் வந்து கண்ணிடுவோம். நைட்டு 12 மணி 1 மணி நான் கவலைப்பட மாட்டேன். இவன் ஃபோன் பண்ணி ஒரு கையில் எங்கேயா இருக்கேன், நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், தொண்டை பண்ணியிருக்கேன். பட் இப்போ அடிக்கடி பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஓவர் கனெக்ட் வித் இவன்ஸ் மியூசிக். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கோட படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். என்னோட கெரியரில் சாங்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லா சாங்ஸ் வந்து டெஃபினட்டாக ஜியோட படத்தில் இருக்க சாங்ஸ் ரொம்ப முக்கியமான சாங்ஸ். வரிசையாக ட்ரீம் வாரியர் படத்துலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கபிலன் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சாங்ஸ்க்கு வந்து நான் ஸ்பெஷலாக தான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாங் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி, இது இப்படி தான் ஒரு பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்படிதான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னா பாடல் அமைக்கிற காட்சிகள் அமைக்கிறது அதுவே வேறு. கல்யாணத்துக்கும் இவங்களுக்கும் வந்து அப்படி ஒரு புருஷன் பண்ணாட்டியான சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு வாக்குவாதம் நடக்கும். பட் அவ்வளோ ஒரு புரிதலும் அவ்வளோ ஒரு அன்பனமும் வந்து பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ லேர்ன் த பீங் பார்ட் ஆஃப் த மியூசிக் சாங் ஷூட்டிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல்சோ சீன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து பிக்சரைஸ் பண்ணி கொடுத்த சிவா அவரோட தம்பியோட கல்யாணம் அதுக்கு கூட போகவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரு, ஷூட்டிங் அனுப்பியிருக்கிறவங்களுக்காக வந்து சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கு கூட போகல. அந்த மாதிரிதான் வந்து எல்லாருமே கூட நின்றாங்க. எந்த ஆண்டாளுக்கு எல்லாரும் கூட வந்து மிஸ் பண்ணாம ஸ்கிரீன் போட்டு சேர் போட்டு அப்படியே மாவட்ட பக்கத்துல உட்காந்துருப்பாரு விஜய். ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன் சப்போர்ட் இல்லாம வந்து இந்த படம் நினைச்ச ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வித் ஆல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பெருங்கிட்ட எனக்கு ஒரு ஃபோன் வருமா அப்படின்னு பார்த்தா நான் உதேசிய படம் ஒரு கார்ட்டூன் மொழியெல்லாம் வந்து ஒரு எடிட் பண்ணிருக்காரு. ஜோக் வந்து 4-5 மெசேஜ் வந்து இந்த சீன் இந்த சீன் இப்படின்ட்டு வந்து ஜோக் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு என்ன மெசேஜ் வரல, எப்படி நானும் வெயிட் பண்ணிருக்கேன். பட் அதுக்கப்புறமா கால் அண்ட் ஸ்போக் அண்ட் இதை நான் எப்படி கொடுக்குறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எனக்கு டென்ஷன் இல்லை. எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோன் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து என் டேபிள் இருக்கும்போது ஐ நீட் டு ஆல்சோ டெலிவர் அப்படின்ட்டு ஒரு நைட் 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே கூப்பிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியானது. பிரவீன் கூட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் ஆத்மாத்மா கூட இருந்து செய்யாட்டி வந்து இந்த படத்தை வந்து இப்படி சேர்த்து அடிச்சு வந்திருக்க முடியாது. சாய் பல்லவி டாக்டர் டீச்சர் கூட நடிக்கும்போது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் சாய் பல்லவி. அவங்க நல்லா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு டேக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க பேஷன் எல்லாத்தையும் வந்து ஷிவன் பி ஹியர் வேர் ஷி இஸ். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பேஷன், வாட் யூ வாண்ட் டு கேட் ஃபார் சினிமா, வாட் யூ வாண்ட் டு டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. சினிமா அவர்கள் வந்து ஓகே சொன்னால் கூட இல்லை நான் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன், நான் கம்மியாக பண்ணிட்டேன், அப்படியும் பண்ணுவேன், நான் வந்து நல்லா எனக்கு பண்ண தெரியும் அப்படின்ட்டு தனியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் நானாவது ஓகே பண்ண மாட்டேன், சினிமா வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் 5 மினிட்ஸ் போவாங்க ஆர்டர் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வி வாண்ட் டு கிவ் மோர் அண்ட் மோர் ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ஜிகே பொறுத்த வரைக்கும் உமா அவர்கள் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், பாலசிங் சார் ஆகட்டும், பொன்னியின் சார் ஆகட்டும், எல்லாரும் முன்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு 65 டேக் போகுமா, ஒரு 80 டேக் போகுமா அப்படின்னு கேட்டுருவேன். அம்மாங்க டெரவரும் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு போய் போய் வந்து செகண்ட் டேக் தேர்ட் டேக்ல நிஜமே ஓகேயா, நிஜமாவே இந்த டேக் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள் வந்தது. ஐ ஜஸ்ட் கெப்ட் ஃபாலோவிங் லவ் ஃபார் த வே ஹி வாஸ் ஸ்டேஜிங் அ சீன். சாய்பாளர் சொன்ன மாதிரி ஒரு சீன் பேப்பர் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா அப்படி இல்லவே இல்லை. தினமும் வந்து ஒரு பங்க் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும். இந்த சீன் இப்படி எடுக்க முடியும், ஷார்ட் இப்படி எடுக்க முடியும், ஏன்னா சீட்டுமே கிடையாது. ஒரு ஒரு நல்ல படங்களும் எப்படின்னா வந்து ஒரு 3 வரி பேசணும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு ஆங்கிள், அப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிள், ஒரு 2 ஷார்ட்டுக்கும் ஒரு வைட் இருக்கும், இதெல்லாம் ஒரு டேக் ஓகே ஆனால் இதுதான் இருக்கும். பட் இங்கே இல்லவே இல்லை. இது வந்து நான் ஒரு டைலாக் பேசுறேன், ஒரு 10 வரி பேசுறேன், ஒரு 5 வரி பேசுறேன்னா அது ஃபுல்லாக ஒரே ஆங்கிள், ஒரே மேக்னிஃபிகேஷன், ஒரே லென்ஸ் தான்.
இது எப்படியாவது ஒரு புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அப்படிதான், எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது சொல்லுவாருங்கிற பண்ணும்போது. ஸோ வி ஹாவ் டு கிவ் அவர் பெஸ்ட். ஒரு ஷார்ட் எந்த லென்த் இருக்கோ, ஒரு சின்ன பிழைங்கூட இல்லாமல் வந்து அது இருந்தால் தான் அந்த ஷார்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அது ஐ ஒன்லி ஃபெல் இன் லவ் வித் சினிமா மோர் பிகாஸ் ஐ ஒர்க் வித் சல்யா. ஐ ரியலி லவ் த கிராஃப்ட். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லேர்னிங் இருக்கு, ஒரு அன்லேர்னிங் இருக்குன்னா வந்து அதோட ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனா வந்து கதைகளை நம்புற ப்ரொடியூசர்ஸ்னால மட்டும்தான் முடியும். சிலவர்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது. பட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கவனமும் இருந்துச்சுன்னா அது அவங்க எடுத்திருக்கிற பேர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரகாஷுக்கும் பிரபுக்கும் இருக்கிற பேர் தான் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த படத்தோட சேர்ந்து விட்டுக்கிச்சு. அந்த கதையை நம்புறதுனால இதுக்கான நேரம், இதுக்கான களம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளோ நாளாக பொறுமையாக இந்த படம் வந்து செல்வாவர்களுக்கு பிரவீனுக்கு எல்லாத்துக்கும் வந்து திருப்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அப்புறமா ரிலீஸ் ஆகிட்டோம் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லிச்சு. பட் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கட்டும் இந்த படங்களுக்காக வந்து அடுத்த நாள் வந்து தள்ளி வச்சிருக்கு. மற்றபடி இவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா அதுக்கு மறுபடியும் காரணம் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரைக் வந்து நிச்சயமாக. எனக்கும் உடம்பு செல்லாம் போச்சு, டேரக்டருக்கும் ஒரு பாட்டி வந்து உடம்பு செல்லாம் போச்சு, டேட்கள் வந்து கிளாஷ் ஆச்சு. இந்த கதையும் அதுக்கான நேரம் என்னவோ அதை இந்த கதையும் இந்த படமும் வந்து நிச்சயமாக எடுத்துக்கிச்சு. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. பட் ஒரு நாளும் வந்து சும்மா உட்கார்ல, யாருமே வந்து ஒரு நாள் கூட வீட்டில் வந்து இன்னைக்கு நாங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு உட்காரல. தினமும் இந்த படத்துக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. So I almost finished dubbing for this film. I again fell in love with Surya's craft. And maradiyum in the speech munadi irangi porad maradiyum maradiyum ketukken adutha kada enna yosichaalo mai sense solunga naare or idea solla or dubbing ketradha thonbu vaandichu. I'm waiting for him to finish the writing. Ellathukkumela andana fans, well wishers, rasigargal ella edathilum irukkara andana rasigargalukku vandu naanga எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. இந்த நேரம் அவகாசம் எடுத்துருச்சுன்னா தினமும் வந்து எங்களை வெளிப்போட இருக்கிறதுக்கு, ரொம்ப அலர்ட்டா இருக்கிறதுக்கு, நாங்கள் எதுக்காக செய்யறோம் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு மனசு திருப்தியோட செய்ய வச்சது வந்து இவங்களோட அன்பு மட்டுமே. இப்போ நாளும் 2-3 வருஷமா வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா தினமும் தினமும் அவங்க ரியாக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து வந்து எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு, எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல், ஒரு சக்தி கொடுத்துருக்காங்கன்னா வந்து அது எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த நலம் விரும்பிகள், எல்லா தம்பிகள், எல்லா தம்பிகள் தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், உலகம் பூரா இருக்கிறவங்க, செல்வர்களோட ஃபேன்ஸ், யுவனவர்களோட ஃபேன்ஸ், சாக்கலி ஃபேன்ஸ், இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ரெஸ்பான்சஸ் ட்விட்டர்ல ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எனி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து இதை பத்தி அவங்க அந்த ஆவலை அதிகமாக ஆக்க வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் முழு மரியாதையும் முழு நன்றியும், எங்களுக்கு இவ்வளவு அன்பு கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு, மறுபடியும் பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிரியில் எனக்கு இது ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களோட அன்பும் உங்களோட ஆசீர்வாதமும் வேணும். தேங்க்யூ.